வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆயத்தலைமுறை யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விளாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். விளாம்பழத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை எந்தெந்த முறையில் சாப்பிடுதுன்னு சாருக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் விளாம்பழத்தை பற்றின நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதோட மருத்துவ பலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதை எந்த முறையில் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விளாம்பழத்தை பல்வேறு முறையில் நம்ம சாப்பிடலாம். பொதுவாக இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. இங்கே நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி கூட இந்த விளாம்பழத்தை மசிஞ்சு செஞ்சு நம்ம எப்படி சாப்பிட்றதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஐயா ஒரு பழம் ரெண்டு பழம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 பழம் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தோம். ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து நல்லாவே உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். செவுறு தரன்னு எதை கூட பார்க்கலையே, எல்லாத்துலேயும் போட்டு உடைச்சோம். ஏன்னா அந்தளவுக்கு அதோட ஓடு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. எல்லாருமே உடைச்சி ஐயா கிட்ட தான் கொடுத்தோம். ஐயா அதை ரொம்பவே பக்குவமாக ஒரு முழு வாழையலையை வச்சு அதில் அந்த உடைச்ச விளாம்பழத்துலேருந்து ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே அழகாக கரண்டி எடுத்தாங்க. ஒவ்வொரு பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸை எல்லாத்தையும் அழகாக வலிச்சு எடுத்து அந்த வாழையில நிரப்புனாங்க. அந்த ஓடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஃபாக இருந்துச்சு, ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு. அதை எதையும் தூக்கி வீச வேண்டாம், நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கடைசியில் தான் எங்களுக்கு புரிஞ்சது. அந்த உடச்சி எடுத்த அத்தனை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக அப்படியே மசித்தாங்க, அதாவது நசுக்கி விட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய விதைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொய்யாப்பழம் மாதிரி கொஞ்சம் தனியாகவே தெரியும், ஆனாலும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோமே. விளாம்பழத்தை பொறுத்தல உள்ள எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் பி அதிகமாக இருக்குது, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சாப்பிட்றதுனால. இந்த விளாம்பழத்தை நம்ம ரொம்பவே எளிய முறையில் நம்ம சாப்பிடலாம். அதாவது நாட்டு சக்கரை கிடைச்சாலும் உங்களுக்கு கருப்பட்டி கிடைச்சாலுமே போதுமானது தான். நல்லா மசிஞ்சு எடுத்தது பிறகு நாட்டு சக்கரை அப்படியே மலைச்சாரல் மாதிரி நிறையவே போட்டாங்க. ஏன்னா நாட்டு சக்கரையை நம்ம வந்து மினிமம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நிறையவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க. இதை ஒருவேளை கருப்பட்டி கிடைச்சா கூட இதில் வந்து நல்லா நசுக்கி பொடி பொடியாக்கி அதுக்கு பிறகு இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது அதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் சக்கரை இருந்தால் கூட வெறும் அதாவது ஒயிட் சுகர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தால் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அவ்வளோ நல்லது கிடையாது. அது நல்லா மசிஞ்சு விட விட நமக்கு வந்து எந்த அளவுக்கு சர்க்கரை தேவை அப்படிங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப அதை மசிஞ்சு மசிஞ்சு விட்டது பிறகு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு அதை செஞ்சுட்டு இருக்கும்போதே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு சேரும்போது பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு, விளாம்பழத்தோட ஸ்மெல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தேன் மாதிரியான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது எல்லாத்தை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சம்லையே அந்த ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஓடு, அந்த ஓட்டில் வச்சு தான் சாப்பிட ஆளுக்கு ஒரு ஸ்பூனை கொடுத்து சாப்பிட வச்சாங்க. ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கேட்பாங்க. சேம் டைம் இது வந்து ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது சிப்ஸு அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டை எடுத்துக்கும் போது இது ஸ்நாக்ஸாக மட்டும் இருக்காது, நல்ல ஒரு மெடிசனாகவும் இது இருக்கும். என்னென்ன நோய்களை சார் கட்டுப்படுத்துது? ஜென்ரலாக இப்போ நம்ம சொன்னது மாதிரி தான், வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை வந்து இது ரொம்பவே சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் மட்டும் இல்லை, பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்களையும் இது திங்களுக்கு மாதவிடாய் இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதே போல் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளோட உறுதித்தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த
விளாம்பழம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு பிறகு பத்தாத அளவுக்கு போச்சு. ஸோ எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதோட டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வாசனைக்கும் அந்த ஒரு தித்திப்புக்கும் வந்து ஈடே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளே வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுவோம், அந்தளவுக்கு ஒர்த்து. நீங்களும் இந்த விளாம்பழத்தை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லது, ரொம்ப மெடிசனல் பவர் அதிகமாக உள்ளது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஆதி தலைமுறை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.